வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வந்து தமிழ். ஒன்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் செக்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஒன்ப்ளஸ் 8 ப்ரோ வந்து ஒன்ப்ளஸ் 8 லான்ச் ஆக போகிறது இல்லை, அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்ப்ளஸ் பில்லி ஒன்ப்ளஸ் க்ளோர்னு ரெண்டு பட்ஜெட் ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஒன்ப்ளஸ் பில்லி பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஸ்பெக்ஸ் பார்க்குறது நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பார்க்குற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ப்ளஸ் க்ளோவர் பார்த்திங்கன்னா வந்து ஒன்ப்ளஸ் தரப்புலேருந்து வரப்போகிற ஒரு என்ட்ரி லெவல் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன், 15,000 கீழே ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிளாஸ்டிக் பில் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா வந்து 6.52 inch HD ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே தான் வந்து கொடுக்குறாங்க. ஃபுல் HD ரெசல்யூஷன் கூட வந்து இந்த ஃபோனில் கொடுக்கல, 60Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான் வந்து கொடுக்குறாங்க. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப்ட்ராகனோட என்ட்ரி லெவல் ப்ராசர்னா 460 வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா வந்து 11nm ஆர்கிடெக்சரில் பில்டான ஆக்டோ கோர் ப்ராசர். ஜிபியூ பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசரில் பார்த்தீங்கன்னா வந்து அடினோ 16 GB வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலும் நிறைய பேர் வாங்கக்கூடிய மெயின் காரணமே வந்து ஆக்சிஜன் வாய்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ எப்படி வந்து ஒன் ப்ளஸ் ஆக்சிஜன் வாய்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணுறாங்க இந்த ஃபோனுக்காக அப்படிங்கிறதா வந்து ஒரு கீ ஃபேக்டராக வந்து இந்த ஃபோனில் வந்து இருக்க போகுது. கேமராஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. 13MP ப்ரைமரி சென்சர், அதுபோக வந்து 2MP டெப், 2MP மேக்ரோ சென்சர் வந்து கொடுக்குறாங்க. எல்லா ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சர்ஸும் பண்ணுற மாதிரி கேமரா கவுண்ட் கூட்டுறதுக்காக வந்து ஒன் ப்ளஸும் டெப் சென்சாரும் அப்புறம் மேக்ரோ சென்சாரும் வந்து போட்டு கொடுக்குறாங்க. ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா வந்து 8MP செல்ஃபி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பன்சோல் வந்து வச்சு கொடுக்க போகிறாங்க. இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா வந்து 4GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ல வந்து வரப்போகுது. என்ன ப்ளஸ்னால் இந்த ஃபோனில் வந்து எக்ஸ்பெரிமல் ஸ்டோரேஜ் ஃபஸ்ட் டைம் வந்து ஒன் ப்ளஸ் கொண்டு வர போகிறாங்க. அதுபோக வந்து ஹெட்ஃபோன் ஜாக்கும் இந்த ஃபோனில் வந்து கொண்டு வர்றாங்க. இது போக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து USB Type-C போர்ட் வந்து சார்ஜிங்காக வந்து கொடுக்குறாங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து 6000mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு 18W ஜெட் சார்ஜ் சப்போர்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து சூப்பராக இருக்க போது, ஏன்னா வந்து 6000mAh பேட்டரி HD டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் வந்து நல்லாவே கிடைக்கும். நீங்கள் ஸ்பெக்ஸ் பார்த்தாலே தெரியும் இந்த ஃபோன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிடையாது, ஒரு என்ட்ரி லெவல் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஃபோன் நிறைய பேர் வாங்கணுமா வேண்டாமங்கிறது அப்படி டிசைட் பண்ண போகிற ஃபேக்டர்ஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் ப்ளஸ் வந்து ஆக்சிஜன் ஓஎஸ். ஒன் ப்ளஸ் எத்தனை வருஷம் ஆக்சிஜன் ஓஎஸ்க்கு இந்த ஃபோனுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க, அதுபோக வந்து என்ன ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து முக்கியமான ஃபேக்டர்ஸாக வந்து இருக்க போது. US ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு வந்து $200 கிட்ட வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 13,000 to 15,000 இருக்கும், பட் இன்னும் வந்து கன்ஃபார்ம் ப்ரைஸ் வந்து தெரில. இந்த ஃபோன் ப்ளஸ் வந்து ஒன் ப்ளஸ் நாட் N10 5G பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ப்ளஸ் 8 லான்ச் கடுத்து வந்து நவம்பர் மாதம் லான்ச் ஆகும் அப்படின்னு வந்து தகவல் வந்திருக்கு. நீங்கள் வந்து இந்த ஃபோன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களா, ஒன் ப்ளஸோட என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்ற உங்கள் கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு எனக்கு அனைத்தும் நன்றி. இந்த நாள் இந்நாளை அமைட்டும் மீண்டும் உங்கள் அடுத்த சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வருவது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். நன்றி, வணக்கம்.